இந்திய தேசத்தில் மற்ற எல்லா அரசியல் கட்சிகளையும் விட மொழிக் கொள்கைக்கும் தாய்மொழி வழிக்கல்வி மற்றும் மொழிவழி மாநிலம் உள்ளிட்ட கோட்பாடுகளுக்கும் உயரிய முக்கியத்துவம் அளித்து உயர்த்தி பிடித்து வருகிற கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. மொழிக் கொள்கை தொடர்பாக கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிற நிலைப்பாடு பற்றி புதிய தலைமுறையினருக்கு பல்வேறு தருணங்களில் குழப்பங்கள் எழுகின்றன. ஆனால் மார்க்சிஸ்ட் கட்சி என்றென்றும் தாய்மொழி பாதுகாப்பு, இந்தி திணிப்பு எதிர்ப்பு என்ற நிலைப்பாட்டை உறுதியோடு கடைபிடித்து வந்திருக்கிறது. இது பற்றி இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் மகத்தான தலைவர்களில் ஒருவரும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஸ்தாபக தலைவர்களில் ஒருவரும், முதல் அரசியல் தலைமை குழுவில் இடம்பெற்ற நவரத்தினங்களில் ஒருவரும், தலை சிறந்த மார்க்சிய லெனினிய அறிஞருமான தோழர் எம் பசவ புன்னையா பின்வருமாறு கூறுகிறார். ஆணாயினும் பெண்ணாயினும் தத்தம் தாய்மொழியை நேசிப்பவர்களே. தாய்மொழி பற்றி இயல்பானதும் கூட பல்வேறு மொழிகளையும் தேசிய இனங்களையும் கொண்ட இந்நாட்டில் ஒருவர் தன் தாய்மொழி மீது கொண்டிருக்கும் மரியாதை மற்றவர்களின் தாய்மொழிகளை மதிப்பதற்கும் தூண்டுகோலாக இருக்க வேண்டும். அசோகர் காலத்திலோ அல்லது அக்பர் காலத்திலோ அல்லது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் ஆட்சி காலத்திலோ இருந்த ஒன்றுபட்ட இந்தியாவும் இன்றிருக்கும் இந்திய ஒன்றியம் அதனுடைய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடும் முற்றிலும் வேறுபட்ட அடிப்படையை கொண்டவை. அத்தகைய கடந்துவிட்ட யுகங்கள் மற்றும் வரலாற்று கட்டங்களின் அடிப்படையில் சிந்தனையை தொடர்வது எத்துணை நன்னோக்குடைத்தாயினும் பின்னோக்கு பார்வைக்கும் பிற்போக்குத்தனத்திற்கும் யதார்த்தத்திற்கும் புறம்பான நிலைக்குமே வழிகோலும். மவுண்ட்பேட்டனின் அரசியல் தீர்ப்பை பல்வேறு கருத்தோட்டங்களை கொண்ட தேசிய விடுதலை இயக்க தலைவர்களும் ஏற்றுக்கொண்டனர். அதன் பிறகு இந்திய நாடு விடுதலை அடைந்தது. மவுண்ட்பேட்டன் தீர்ப்பை ஏற்றுக்கொண்ட அன்றைய விடுதலை போராட்ட தலைவர்கள் நாட்டை இந்திய ஒன்றியம் என்றும் பாகிஸ்தான் என்றும் இரண்டாக பிரிப்பதற்கு ஒப்புக்கொண்டார்கள். இதன் பொருள் என்ன? பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில், அதாவது விடுதலைக்கு முன்பிருந்த நாட்டின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் இனிமேல் காக்க முடியாது என்ற தங்கள் இயலாமையை அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் என்பதுதானே. இறந்த காலத்தை பற்றி புலம்பிக் கொண்டிருப்பதில் பயன் ஏதுமில்லை. வரலாற்றை திருத்தி அமைப்பதும் விளைந்த சேதத்தை நிவர்த்தி செய்வதும் இயலாத ஒன்று. முன்னாள் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களின் பிரித்தாளும் கொள்கை மற்றும் மத அடிப்படையில் இந்தியா பிரிந்ததை தடுக்க முடியாத நமது இயலாமை ஆகியவற்றிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? இந்திய ஒன்றியத்தின் உண்மையான தேசிய ஒருமைப்பாட்டை கட்டும் வகையில் நாம் உழைக்க வேண்டும் என்பதே. மொழியின் பெயராலோ, மதத்தின் பெயராலோ, சாதிகளின் பெயராலோ இந்திய ஒன்றியத்தின் ஒற்றுமைக்கு ஊறு விளைவிக்கும் எதையும் செய்யக்கூடாதும் என்பதே. வரலாற்றில் நாடுகளை துண்டாடுவது என்ற போக்கினை உடைய கொள்கையின் அடிப்படையில் இந்திய ஒன்றியத்தை துண்டாடுவதற்கு செய்யப்படும் எந்த முயற்சியும் இந்திய ஒன்றியத்தில் வாழும் ஒவ்வொரு மத மற்றும் இனக்குழுக்களுக்கு எதிராகவும் இந்திய ஒன்றியத்தின் அனைத்து மக்களுக்கு எதிராகவும் புரியப்படும் குற்றமாகும். மொழி பிரச்சினை என்பது இந்திய ஒன்றியத்தின் தேசிய இன பிரச்சினையுடன் பிரிக்க முடியாதபடி தொடர்பு கொண்டதாகும். நமது நாட்டில் ஏறத்தாழ 60 மொழிகள் உள்ளன. இவைகளை தவிர பல்வேறு கிளை மொழிகளும் உண்டு. இந்த மொழிகளில் நம் நாட்டு மக்கள் தொகையில் 90% மக்கள் பேசக்கூடிய 14 பெரிய மொழிகள் உள்ளன. நம் நாட்டு மக்களில் எந்த பிரிவினரும் சமஸ்கிருத மொழியை பேசாவிட்டாலும் அதையும் சேர்த்து மொத்தம் 15 மொழிகளை அரசியலமைப்பு சட்டம் குறிப்பிடுகிறது. இந்த நிலைமையில் எந்த ஒரு மொழி பேசும் மக்களாவது தங்கள் மொழியை மற்ற மொழிகளை பேசும் மக்கள் மீது திணிக்க முற்படுவார்களானால் அது தேசிய ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் கேடு விளைவிப்பதாகும். மொழி திணிப்பு என்ற பிரச்சினை எழுவது ஏன் என்றால், இந்தி பேசும் மக்களிடையே உள்ள சில வெறியர்கள் இந்திய நாட்டிற்கு கட்டாயமாக ஒரு ஆட்சி மொழி வேண்டுமென்றும் அது இந்தியாகத்தான் இருக்க முடியும் என்றும், காரணம் அந்த மொழிதான் நாட்டின் மக்கள் தொகையில் பெரும்பான்மையினராக இல்லாவிட்டாலும் கூட பெரிய அளவு எண்ணிக்கையினரால் பேசப்படும், புரிந்து கொள்ளப்படும் மொழி என்றும் வாதிடுகின்றனர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 343 பிரிவில் இந்திய யூனியனுக்கு ஹிந்தி ஆட்சி மொழியாக இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதை ஹிந்தி வெறியர்கள் பிடித்து கொண்டு தொங்குகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட மொழி குறிப்பிட்ட அந்தஸ்திற்கு உயர்த்தப்படும் அவசியம் இல்லை என்பதையும்,
அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டிருக்கும் 14 மொழிகள் அனைத்துமே ஆட்சி மொழிகளாக ஆக்க முடியும் என்பதையும் அவர்கள் முழுவதுமாக மறந்துவிடுகிறார்கள். உலக வரலாற்றை, குறிப்பாக கடந்த 3 நூற்றாண்டுகளின் வரலாற்றை சிறிது நோக்குவோமேயானால் ஒன்று புலப்படும். ஒன்று திரண்ட நெருக்கமான தொடர்பு கொண்ட ஒருங்கமைந்த பல்வேறு மொழிகள் பேசும் பெருந்திரளான மக்களும் நிலப்பரப்புகளும் நிறைந்திருக்கும் ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட மொழியை பலவந்தமாக ஆட்சி மொழியாக திணிக்கும் முயற்சிகள் சீர்குலைக்கவும் சீர்கேட்டிற்குமே இட்டு சென்றன. பல மொழிகள் பேசும் இந்திய யூனியனில் ஜனநாயகம் என்பதும் அதற்கு தனிவோர் ஆட்சி மொழி என்பதும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டதாகும். இப்படி பல்வேறு மொழிகள் பேசும் மக்கள் மீது ஆட்சி மொழி என்று இந்தியை திணிப்பது பிரிவினைவாதிகளுக்கும் சீர்குலைவுவாதிகளுக்கும் தான் வலுவூட்டுமே இன்றி இந்திய ஒன்றியத்தில் வாழ்கின்ற பெருந்திரளான மக்களின் ஒற்றுமைக்கும் தேசிய ஒருமைப்பாட்டிற்கும் உதவ போவதில்லை. இந்தியே ஆட்சி மொழி என்று வாதிடுபவர்கள் இந்த உண்மையை புரிந்து கொள்வதே இல்லை.